அரேனா வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் லாலிபப்பு செய்ய போகிறேன் அதுக்கு இப்போ வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம அப்புறமா பார்த்துடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து லாலிபப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg எடுத்திருக்கேன் 1 kg எடுத்திருக்கிறேன் ஸோ இதை வந்து நான் ஒரு 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ தயிர் வந்து நான் 1/4 கப் ஊற்றுறேன் இந்த வாட்டரில் வாட்டர் நல்லா எடுத்துட்டேன் 1 lemon எடுத்துருக்குறேன் ஒரு நாளில் என்ன ஆகுதுன்னா நம்ம இதில் ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஊற வச்சிங்கன்னா இது ஊறனால என்ன ஆகும்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து நான் 1 spoon வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் வந்து நான் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஷேப்பில் கேட்டிருந்தேன் அதனால் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 1/2 hour நான் இதில் ஊற வைக்கிறேன் ஊற வச்சா நல்லா பர்ஃபெக்டாக அழகாக வரும் அந்த உள்ளே இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் போயிடும் ஸோ இப்போ வந்து நான் இதை நல்லா ஒரு 1/2 hour ஊற வைக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து இந்த தயிரில் வந்து நல்லா ஊற வச்சேன் ஊற வச்சு ஒரு நான் ஊற வச்சு ஒரு 1/4 hour ஆயிடுச்சு டைமிங் ஆயிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்து நல்லா டவல் ஒரு சின்ன டவலில் வந்து லஞ்ச் டவல் இருக்கு இல்லையா அதில் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மசாலா பரட்டுறதுக்கு தான் நல்லாயிருக்கும் தயிர் வந்து நான் 2 spoon ஆட் பண்ணிடுறேன் சாஸ் வந்து நான் ஒரு 3 spoon ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து 1 pound இஞ்சி வந்து ஒரு 100 gram எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 spoon வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே 1 spoon மஞ்சள் மஞ்சள் அதிகமாக போட்டால் அந்த ரெட்டிஸ் தெரியாது ரெட் கலரில் வேணும் நமக்கு சில்லி பேஸ்ட் போடுறேன் நான் வந்து இதில் வந்து ஒரு 2 spoon போடுறேன் ஒரு லெமன் வந்து ஊற்றுறேன் ஒரு லெமன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 spoon பெப்பர் 1 spoon பெப்பர் போட்டுக்கிறேன் அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு தடவை நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் உப்பு போட்டு நம்ம வந்து அதை பேஸ்ட் மாதிரி அடிப்போம் அதுலேயும் உப்பு போடுவோம் ஸோ இதில் வந்து ஊறத்துக்காக நான் ஒரு 1/2 spoon மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ரெட்டிஸாக வச்சு தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை எடுத்து லாலிபாப் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன் வந்து ஒரு 1 சிட்டிகை மட்டும் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த ரெட்டிஸாக லாலிபாப்னா நல்லா ரெட்டிஸாக இருக்கணும் அதுக்காக நான் ஒரு 1 சிட்டிகை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க நான் 1 hour மேகினேட் பண்ணி வச்சிடுறேன் நல்லா இது ஊறணும் அந்த அடியில் இருக்க மசாலாலாம் மேலே எடுத்து நம்ம கையிலேயே வந்து மேலே இப்படி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா ஊறும் கரெக்டாக இருக்குது ஸோ பவுலர் சுற்றி இருக்கிற மசாலாலாம் நான் இது 1 hour அப்படி வெளியவே நம்ம வச்சிடலாம் ஃப்ரீசர்லலாம் வைக்க தேவையே கிடையாது ஸோ இது 1 hour நல்லா வந்து ஊறட்டும் வந்து 1 hour ஊறிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் லாலிபாப் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து நான் வந்து ஒரு 4 spoon எடுத்துருக்கிறேன் மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 spoon எடுத்திருக்கேன் கிறிஸ்பியாக இருக்கட்டும்ட்டு நான் அரிசி மாவு வந்து ஒரு 2 spoon எடுத்துருக்கிறேன் கிறிஸ்பியாக இருக்கணும்னு அரிசி மாவு அப்புறம் வந்து எக்கு எக்கு வந்து நான் 3 egg ஒயிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மீதி இருக்கிற சில்லி ரெட் சில்லி வந்து பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நினச்சி தான் நம்ம லாலிபாப் வந்து எண்ணெயில் பொறிக்க போகிறோம் 1/2 spoon நம்ம உப்பு போடணும் கரெக்டாக பாருங்கள் 1/2 spoon அதிகமாக போட்டுறாதீங்க நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்
பண்ணிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற லாலிபப்பில் வந்து போட்டுடலாம். நல்லா பரட்டிக்கணும். அதே மாதிரி ஒரு மூணு பீஸ் வர மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஓகே, நான் கையை வாஷ் பண்ணிடுறேன். நாலு பக்கம் திருப்பி போடலாம். இதே மாதிரி லாலிபப்பு நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாலிபப் வந்து செஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து சாஸ் செய்யலாம். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் சாஸ் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதிந்த எண்ணெய், வெங்காயத்தாள் கடிக்கல, வெங்காயத்தாள் கடிக்கலன்னா நம்ம கேப்சியம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 10 கிராம் வந்து இஞ்சி, 10 கிராம் இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு எடுத்துட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணோம். பொன்னரமாக வச்சு நம்ம கேப்சியம் வந்து நான் ஒரு 20 கிராம் எடுத்துருக்கேன். ஸோ 20 கிராம் கேப்சியம் போட்டுக்கலாம். இது ரெஸ்டாரண்ட் மாடல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸ். ஓகே, கேப்சியம் போட்டோடனே நம்ம என்ன பண்ணோம், கொத்தமல்லி போட்டுருணும். கொத்தமல்லி போட்டு, நம்ம கொத்தமல்லி போட்டோன்னா ஃப்ரை ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அப்புறம் சோயா சாஸ் நான் இதில் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இது டொமேட்டோ சாஸ். அதனோட லாலிபாப்புக்கு நான் ஒரு 100 கிராம் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். ஸோ நல்லா பாயில் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ், லாலிபப்பு சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். சாஸ் வந்து நான் ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ இந்த சாஸ் என்ன பண்ணோன்னா, நம்ம லாலிபப் செஞ்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இன்றைக்கி வந்து நான் ரெஸ்டாரண்ட் மாடலில் வந்து நான் லாலிபப் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு இனிப்பு தன்மையோட ஒரு ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான சமையலில் நாம் சந்திக்கலாம். வணக்கம்.